ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு போய்கிட்டு இருக்கிறது முருகண்டி பிள்ளையார் கோயிலுக்கு. முருகண்டி பிள்ளையார் கோயில் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நாங்கள் இன்றைக்கு போகிறது பழைய முருகண்டி பிள்ளையார் கோயிலுக்கு. பழைய முருகண்டி கோயில் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் வேண்டா முருகண்டிக்கு. முருகண்டி எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். முருகண்டி வந்து கிளிநொச்சிக்கு போகிற வழியில் இருக்குது. கிளிநொச்சிக்கு போய் ஆனால் பிறகு இருக்குது. கிளிநொச்சி டூ மாங்குளத்துக்கிடையெல்லாம் இருக்குது. முருகண்டி இப்போ இருக்க முருகண்டிக்கு அந்த பேருக்கு தெரியும். இப்போ நாங்கள் நிற்கிறது பழைய முருகண்டியில். இது எத்தனை பேருக்கு தெரியுமானு தெரில. எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். முருகண்டியே ரெண்டு இருக்கேண்டு. அப்போ இப்போ தான் பார்த்து நான் அப்படியே பார்த்துட்டு போவோம்னு போட்டு இதை சுற்றி காட்டுறேன். அதுக்கு பிறகு இப்போ இருக்கிற முருகண்டியையும் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ இந்த முருகண்டிக்கு போவோம். முருகண்டி பிள்ளையார் கோயில் எல்லாருக்கும் தெரியும். இது பழைய முருகண்டி பிள்ளையார் கோயில். இதுதான் அந்த இப்போ இருக்கிற முருகண்டி பிள்ளையார் கோயிலுக்கு முதல் இருந்தது. எல்லோரும் வந்து நின்றுட்டு போகிறது. இப்போ இடங்கள் குறைவேண்டா இல்லை என்னன்னு தெரியலை. இப்போ இருக்கிற முருகண்டிக்கு மாறிட்டு என்ன காரணம்ன்ட்டு எனக்கு தெரியலை. அங்கே கட்டுமான வேலைகள் நடந்துருக்கு. வேலைகள் ஃபுல்லாக முடியலை. இன்னும் கொஞ்சம் குட்டியாகவும் அழகாகவுமே கட்டி கொண்டிருக்கணும் போல் இருக்குது. ஆனால் இப்போ கனனால வேலையில் ஒன்றும் நடக்கலை. அப்படியே விட்டுட்டினோம். புது முருகண்டி கோயில் வந்தோன்னே விட்டுட்டினோம்னு நினைக்கிறேன். ஒரு அழகான இடம்தான், அமைதியான இடம். ரோட்டுக்கரையில் அழகாக இருக்குது. ஒரு மாதிரியான வாய்ப்பு ஒன்றும் கொடுக்குது. உங்களுக்கு உணர முடியுதோ தெரியலை. ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு நல்லாயிருக்கு. பழைய முருகண்டியை பார்த்தாச்சு. இப்போ புது முருகண்டியை பார்க்க போய்கிட்டு இருக்கேன். வாங்க போய் காட்டுறேன் எப்படி இருக்குது. புது முருகண்டி பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம்தான். அதிகமான ஆட்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் இல்லை இலங்கையில் இருக்க அதிகமான ஆட்கள் இந்த கோயிலை கடந்து தான் போயிருப்பீங்க, வந்துட்டு தான் போயிருப்பீங்க. இப்போ அதில் அதை பெருசாக புதுசாக ஒன்றும் இல்லை. பட் ஒரு கதையை முறுக்க காட்டுறேன் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குன்றத வாங்க பார்ப்போம். நான் பிள்ளையார் கோயிலுக்கு போகிறதுக்கு முதல் ஒரு முருகன் கோயில் ஒன்று முன்னுக்கே இருக்குது. பார்த்தேன், அழகாக இருந்துச்சு. எங்களோட மருதன மரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு பெரிய முருகன் சிலை ஒன்றும் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டு இதையும் காட்டிட்டு போக வேண்டோட்டு. பெரும்பாலும் பிள்ளையார் கோயில் தானே எல்லாருக்கும் தெரியும், முருகன் கோயில் பெரும்பாலும் தெரியாது. இப்போ இதுன்ற கட்டுமான வேலைகள் நடந்துகிட்டுருக்கு போல் இருக்குது. உள்ளே போயிடாது. உள்ளே வந்து அந்த பூட்டி இருக்குது. உள்ளே போவேனா வந்து இப்போ உள்ளே போகிறது சரியில்லை தானே. அதான் இதை மட்டும் காட்டிட்டு அப்படியே போவோம். அழகாக இருக்குது. ஓகே கோயிலை பார்த்தாச்சு. இனி நாங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு போவோம். முருகண்டி பிள்ளையார் கோயில் இந்த நேரத்தில் இதாக தான் முன்னுக்கே தான் இருக்குது. இந்த கோயில் ரொம்ப அழகான ஒரு கோயிலாக இருந்துச்சு. இப்போ அதான் காட்டிட்டு போவோம் ஓட்டு. சரி வாங்க இங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது பிள்ளையார் கோயில் இப்போண்டு. இந்த கோயிலுக்காண்டு பெருசாக வரலாறுகள் பெருசாக ஒரு இடத்துலையுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து வவுனியாக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இடமாக இருக்கிறபடியாக அதிகமான ரைவர்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் இலைப்பாரி போட்டு கிணன் தூரம்ண்டபடியாக ஒரு 5-10 நிமிஷம் இங்கே நின்று போட்டு போகிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு இடமாக தான் இருக்குது. அதை அப்படியே இப்படியே இருந்து தான் இது இவ்வளவு ஃபேமஸாக இப்போ அதிகளவான மக்கள் வந்து போகிற இடமா இப்போ மாறி இருக்குது. ஓகே கோயிலுக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்த மாதிரி இங்கேயும் பாலம் மரம் தான். இதோட தலை விரிச்சம்னு நினைக்கிறேன். உள்ளே எடுக்கலாமான்னு தெரியலை. சுற்றி எடுக்கலாமான்னு தெரியல. பாப்பா
கோயிலுக்கு பின்பக்கத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். மேலே அந்த தெரியுதா குரங்கு தெரியுதான்னு பாருங்கள். காட்டு சைத்தானே அதிகளவான குரங்குகள் விலங்குகள் கூடுதலாக வாரது. முதலே சொன்ன மாதிரி இந்த கோயில் பாலமரம் தான் தலைவிருச்சம்னு நினைக்கிறேன். பாலமரம்ன்றது ஒரு மஞ்சள் கலர் பழம், பாலப்பழம். இப்போ சீசன் தான், இப்போ வாங்க சந்திச்சா எடுத்து காட்டுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்ருக்கேன், கிணத்தரம் சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். பாவம் சான்ஸ் கிடச்சா எடுத்து காட்டுறேன். அதே மாதிரிக்கா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முருகண்டியை ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டேன். எனக்கு தெரிஞ்ச தகவல்களையும் உங்களுக்கு தந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதை விட வேறு தகவல்கள் வரலாறுகள் எதுவும் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ண போகும்போது யாழ் பசங்க யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா அடிக்கடி என்னோடய வீடியோ உங்களுக்கு வரும். முருகண்டியில் இன்னொரு ஃபேமஸான இடத்துக்கு வந்துட்டோம், கச்சாங்கடை. ஏன்னோ தெரில, இங்கே இருக்க கச்சா மட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்னே தெரில. அண்ணா என்ன வேலைண்ணா கச்சா? ஒரு சாரியா? ஒரு சாரி தாங்கண்ணா. வந்து பிஸ்னஸ் போகுது டல் தானே, ஒரு இடத்துலையுமே சேல்ஸ் இல்லை தானே, எல்லாருக்குமே டல் தான். சரிண்ணா வாங்க. எல்லாருக்குமே ஒரே பிரச்சனை தான் போல இருக்கு. சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறேன். இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யாழ் பசங்க யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.